ஹலோ எவ்ரிவான், இங்கிலீஷ் த்ரூ ஷர்மிளா. இன்னைக்கு நீங்க படிக்க போகும் வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் தோப்புக்கரணம் இல்ல பனிஷ்மெண்ட். இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? டீச்சர் உன்னை ஏன் தண்டித்தார்? வை டிட் த டீச்சர் பனிஷ் யூ? வை டிட் த டீச்சர் பனிஷ் யூ? சில சமயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருப்பாங்க, இல்ல கிளாஸில் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது கவனிக்காமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டீச்சர் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வை டிட் த டீச்சர் பனிஷ் யூ? அடுத்து, நான் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. நான் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ டென்ட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். ஐ டென்ட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். உன் தண்டனை என்ன? உன் தண்டனை என்ன? அதாவது உனக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி, வாட் வாஸ் யுவர் பனிஷ்மெண்ட்? வாட் வாஸ் யுவர் பனிஷ்மெண்ட்? அடுத்து, நான் தோப்புக்கரணம் போட்டேன். நான் தோப்புக்கரணம் போட்டேன். தோப்புக்கரணத்துக்குன்னு இங்கிலீஷில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு கிடையாதுங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ க்ராஸ்ட் மை ஹேண்ட்ஸ், ஹெல்ட் மை இயர்ஸ், டிட் த ஸ்குவாட்ஸ். I crossed my hands, held my ears, did the squats. So, crossed my hands அப்படின்னா வலது கையை இடது காதலையும் இடது கையை வலது காதலையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கிறது. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறது தோப்புக்கரணத்துக்கு? ஐ க்ராஸ்ட் மை ஹேண்ட்ஸ், ஹெல்ட் மை இயர்ஸ் அண்ட் டிட் த ஸ்குவாட்ஸ். அடுத்து, எத்தனை முறை? ஹவு மெனி டைம்ஸ்? எத்தனை முறை? ஹவு மெனி டைம்ஸ்? 50 டைம்ஸ், 50 முறை. 50 டைம்ஸ், 50 முறை. அடுத்து, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? கேட்ட உடனே, ஓ அப்படியா, உண்மையாலுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஓ ரியலி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓ ரியலி? அடுத்து, அது நல்ல உடற்பயிற்சி ஆச்சே. அது நல்ல உடற்பயிற்சி ஆச்சே. இதை எப்படி சொல்லலாம்? தட் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். தட் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். ஆனால் அதன் விளைவாக எனக்கு தொடை வலி ஏற்பட்டது. அதாவது காலில் வலி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்? பட் ஐ ஹேட் தை பெயின் ஆஸ் அ ரிசல்ட். பட் ஐ ஹேட் தை பெயின். தை அப்படின்னா தொடை, பெயின் அப்படின்னா வலி. பட் ஐ ஹேட் தை பெயின், ஆனால் எனக்கு தொடை வலி ஏற்பட்டதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? பட் ஐ ஹேட் தை பெயின் ஆஸ் அ ரிசல்ட். ஆஸ் அ ரிசல்ட் அப்படின்னா அதன் விளைவாக, அதன் காரணமாக. ஸோ பட் ஐ ஹேட் தை பெயின் ஆஸ் அ ரிசல்ட். அடுத்து, நீங்கள் முதல் முறையாக செய்யும்போது வலி இருக்கும். நீங்கள் முத முறையாக எந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாலும் வலி இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வென் யூ டூ இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ வில் ஹாவ் பெயின். When you do it for the first time, you will have pain. அடுத்து, எப்படி இருந்தாலும் இது உங்களை சீர்திருத்தும். எப்படி இருந்தாலும் இது உங்களை சீர்திருத்தும். Anyhow, this will reform you. Anyhow, this will reform you. ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுறான் அப்படின்னா டீச்சருக்கு அந்த உரிமை இருக்குது, அவங்கள கரெக்ட் பண்ணுறக்கான உரிமை இருக்குது. ஸோ சீர்திருத்தணும் அப்படின்னு நினச்சா டீச்சர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில், எனி ஹவ் திஸ் வில் ரீஃபார்ம் யூ. ஸோ அடுத்த முறை நீங்கள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வருவீங்க. அதனால தான் டீச்சர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை பேஷண்ட்லி. ப்ளீஸ் டூ like, share and subscribe. Bye bye.